வணக்கம் அரங்க டிவி நேயர்களே. இன்று புரட்டாசி பௌர்ணமி 2020 திருச்சி மாவட்டம் துறையோஷ்டி அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் ஓங்காரக்குடியில் மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளை தரிசனம் செய்கிறதுக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து பல பக்தர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்து தரிசனம் பெற்று போகிறாங்க. அந்த வகையில் மணச்சநல்லூர்லேருந்து ஒரு பக்தர் வந்திருக்காங்க. அவங்க குடிலுக்கு ஏன் வராங்க, எப்படி அறிமுகமானாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, என்ன நன்மைகள் அடைஞ்சாங்க ஓங்காரக்குடியில் சார்ந்து அப்படின்ற விளக்கங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் ஆர் சுரேஷ் பாபு. எவ்வளோ நாளாக வரீங்க? நாலஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. எப்படி அறிமுகமாச்சு ஓங்காரக்குடியில் இங்கே இருக்குது அப்படின்னு? வெளியில எல்லாம் பவனியில் வரதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆ சரிங்கய்யா. இந்த வண்டிகள்லாம் பிரசாதம் கொடுக்கறது எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம மனச்சனவுக்கள் எல்லாம் அன்னதானம் கொடுக்கறது பார்த்துருக்கேன். கஞ்சிலாம் கொடுக்கறதெல்லாம் பார்த்துருக்கேன். சரிங்க. இதெல்லாம் இவ்வளோ பிரமாதமாக செய்கிறாங்க போகிறாங்க. சரி பரவாயில்ல. அவர் இங்கே மனசூரில் ஏதாவது விசேஷ பௌர்ணமி ஏதாவது விளக்கு விளக்கு பூஜை போடுவோம், திருவண்ணாமலை கோயில் எல்லாம் போகணும். ஆமாம் ஆமாம். அங்கெல்லாம் பார்த்து வளர்க்கிறது. சரி. அப்புறம் இங்கே வருவேன், இப்போ யாவது வருவேன், வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஐயா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐயா பார்க்கும்போது மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயாவோட கொள்கைகள் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப நல்லது. இது எல்லாரும் கடைப்பிடிச்சதுனாக்கா உலகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது இது இப்போது நீங்கள் இப்போ ஒரு தர்மம் செய்கிறத பார்த்தேன், ஆனால் இப்போ ஈர்ப்பாக இருந்தது. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்க, ஐயா சொல்லி இங்கே வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போது ஒரு 100க்கு 10 பேர் பார்க்கும்போது தான் இந்த எண்ணம் வருது. 90 பேர் என்ன நினச்சிக்கிறேன்னா, ஏன் வெட்டியாக சாப்பாடு போட்டுருக்காங்க, அவன் உழைக்க மாட்டேன்றான், சாப்பிட்டுட்டு போய் தூங்குறான், இப்படிலாம் உணர்வு வருது. உங்களுக்கு இப்போ மேலே நம்பிக்கை வர்றது காரணம் அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் சாப்பாடு கிடைக்குது. ஆ சரி. இல்லை இல்லை, இப்போ தர்மம் செய்கிறத பார்த்தோம்னா இது நல்ல செயல்ன்ற உணர்வு. நல்ல செய்யல, நல்ல செய்யல, நல்ல செய்யல. என்னென்னு கேட்டாக்கா மீ என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலெலாம் வந்தாக்க இந்த காவி வேட்டி கட்டிக்கிட்டு சன்னியாச குளத்தில் இருந்தால் தான் அவங்கள வந்து சாதுக்குன்ட்டு அவங்களால ஒன்றும் முடியாதுன்னு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உதவியெல்லாம் பண்ணுவாங்க போவாங்க. இப்போ அதே பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி வெள்ளை வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கவங்களும் பசியில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாதுக்குள்ளே வாங்க வாங்கன்னு சொல்லி வர உட்கார வச்சுருவாங்க. இந்த வெளியீட்டு யாரும் வந்துட்டாங்கனாக்கா உனக்கு என்ன இது, நீ ஏன் நல்லா தானே இருக்கிற, நீ எங்கள் சாப்பிட வந்து உட்காந்துருக்க, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க கஷ்டத்தையும் போக்குறதுக்கு தான் எல்லாத்தையும் அந்த சரிசமமாக இது பண்ணி அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து. இது வந்து அதிகம் அந்த பேதம் கிடையாது, யாராக இருந்தாலும் கைலி கட்டியிருந்தாலும் வேட்டி கட்டியிருந்தாலும் சாதுக்கொள்ள இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து உணவு பரிமாறுறது ஒரு அன்பாக செய்கிறது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஐயா இந்த ஞானிகள் வழிபாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது உங்களுக்கு இந்த குடிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுங்களா? ஞானிகள் வழிபாடு தான் வந்து அந்த புக்கெல்லாம் மொதல் வாங்குவேன், கோயிலெலாம் இப்போ வாங்கிட்டு போவாங்க, நேராக படிப்பேன் அப்படியே வச்சுருவேன். சரி. அது சரியாக அப்புறம் படிக்கிறது இல்லை. அப்புறம் இல்லை கனக சுப்பிரத்தன் அவர் பேட்டி காலையில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து நம்ம மகானை பற்றி ரொம்ப இதாக சொல்லுவார். அப்போ இந்த சித்தர்களை போட்டு நீங்கள் படிங்க, உங்கள் கஷ்டம் தந்துடுன்னாரு. நான் இவ்வளோ தூரம் அவரை பார்த்துருக்கேன், என் வந்திருக்கேன், போயிருக்கோம், இந்த புக்கிலையும் இது படிக்கணுன்றது அந்த இது ஆர்வம் இல்லை. அவர் சொன்னதுக்கப்புறம் நான் மண்டையில் ஆணி எடுத்த மாதிரி உரைச்சது. அப்புறம் உடனே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் இந்த புக்கு வச்சுட்டு காலையில் சாமி கும்பிட்டாங்க, சித்தர்கள் போட்டி படிச்சுட்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6-7 மாசம் பண்ணிட்டு வரும், 8 மாசம் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து ஒரு தெளிவு வந்துருச்சு. தெளிவு கிடைக்குது, உணர முடியுது உங்களால. தெளிவு கிடைக்குது. அந்த கஷ்டங்கள்லாம் தெரியல, கஷ்டங்கள் கஷ்டம் மாதிரி தெரியும். அது அப்படியே பணி இப்போ சூரியன் பட்டு எப்படி விலகுதோ அது மாதிரி விலகி அந்த இது நல்லா உணர முடிஞ்சது இன்னைக்கு வரையும் தெரியுது. சரிங்க. அது சிரமங்கள் இல்லை, நல்லா இருக்கு. இப்போது குருநாதர் சொல்கிறது இந்த 3 கொள்கை மெயினாக சொல்லுவாங்க. ஆமாம். பசியாத்தனம், பசியாத்தனம், ஞானியில் வணங்கணும், அப்புறம் வந்து ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது உங்களுக்கு எப்படி முன்னாடியே நீங்கள்? இல்லை இல்லை, இது வந்து சிறப்பாக செய்யக்கூடியது தான். கொஞ்சம் இந்த புலல் உண்றதை கொஞ்சம் கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதுலேருந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்களுக்காக கொஞ்சம் அதை செஞ்சு கொடுக்கறது போகிறது எல்லாம் செய்வோம். அதுங்களையும் கொஞ்சம் ஓரளவுக்கு திருத்திக்கிட்டு வரோம், அவங்களுக்கு குறைச்சிக்கிறேன். ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது. ஆமாம், ஏற்றுக்கக்கூடியது. நன்மை நிறைய இருக்கு, நன்மை நிறைய இருக்குது. சரிங்க. தீமைங்கிறது அதிகம் இருக்குது, நன்மை நிறைய இருக்குது. அது அந்த கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் மாற்றிட்டோம்னா அந்த இது சரியாயிடும். அந்த இடத்தையே கொஞ்சம் மாற்றிட்டோம்னா அந்த வாசனையே இருக்காது, நம்மளும் சுத்தமாக ஆகிடுவோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் குடில் விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் இப்போ ஏற்கனவே இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க,
இதை மாதிரி சொல்லும்போது அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் வந்து பார்க்கணும் போகணும். நான் நிறைய பேர்த்துல சொல்றதான், இது மாதிரி செய்யறாரு மகான் செய்யறாரு, பெரிய ஒரு அற்புதமான ஒரு இது. அவருக்கு வந்து அவருக்குன்னு எதுவும் கிடையாது, 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவாரு, நீங்க 2000 ரூபா கொடுத்தாலும் உங்களையும் வாங்கி வச்சுக்குவாரு, வேணாம்னு சொல்ல முடியல. இது பசியாத்த உதவுங்கிறது வாங்கி வச்சு செய்யறாங்க, எல்லாத்துக்கும் செய்யறாங்க. இவ்வளவு பேர்த்துக்கு வந்து செய்யறது போறதுங்கிறது ஒரு அரசாங்கம் கூட செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன ஏற்படுத்தாக்க, மனம் கொள்ளாமல் செய்யறது, மனங்கோலாமல் சலிக்காமல் வந்து செய்கிறது வந்து அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதுதான் இப்போது இது மாதிரி வரும்போது நம்ம கூட இருக்கவங்களுக்கு இது சொல்கிறோம். ஆமாம், இப்போ இந்த சைவத்தெல்லாம் கடைப்பிடிக்கிறேன், நான் சைவத்துக்கு மாறுறேன் அப்படின்னும் போது அவங்க ஒரு மாதிரி எதிர்ப்பு இல்லை அவங்களுக்கு? இப்போ எனக்கு எப்படி, நான் இவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு போய்கிட்டு வந்திருந்தேன், அந்த சித்தர்கள் போட்டி வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இப்போ அவங்களுக்கும் அது மாதிரி ஒரு நேரம் வந்து உரைக்கும், உரைக்கும் போது அதை வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொன்னது நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு படிச்சுட்டு வாங்க, புக்கு வேணா வாங்கி தரேன், ரொம்ப ஒண்ணும் வேலை இல்லை, மாசம் 120 ரூபா, வருஷம் 120 ரூபா தான் உங்க அட்டத்தை கொடுங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன், படிச்சுக்கிட்டே வாங்க, நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ வீட்டுல எல்லாம் பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? செய்யறாங்க. நாங்க என்ன 10 பிள்ளைங்களும் பார்க்கோம், ஒரு நேரம் செய்யும் நான் செய்யாது. இப்போ நம்ம இஷ்
அவர் குடும்பத்துக்கு ஒருத்தர் தெளிவா அடைஞ்சிட்டாங்கனா அத வச்சு குடும்பம் இருக்கு நான் ரொம்ப பேத்து சொல்ல கோயில்ல போய் அர்ச்சனை பண்றது அந்த இதெல்லாம் அர்ச்சனை அது அபிஷேகம் பண்றது இந்த பழம் எல்லாம் கொண்டு போய் அங்க போய் கொடுங்க இல்ல அந்த பழத்துக்கு இடையில 10 50 பேர் 100 பேர் சாப்பிடலாம் அது செய்யுங்க சாமியை கும்பிடுங்க கும்பிட்டு இங்க வாங்க அந்த சடங்கு பேல தர்ம செய்யுங்க ஆமா அது சடங்கு செய்யுங்க அது வீணா ஏன் போகுது நீ செய்யுங்க சீரோ செஞ்சிருப்பா உங்களுக்கு வந்து செய்யுங்க அதுல நான் பர்த்டே வந்தாலும் அந்த கல்யாண நாள் வந்தாலும் என்ன செலவாகுது இங்க வந்து நான் ஐயா கிட்ட கொடுத்துட்டு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு கிடைக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் கிட்ட பேசுறது இப்போ இது அரங்க டிவிக்கு நீங்க ஒரு உங்களோட அனுபவம் சொல்லிக்கீங்க இது ஒரு வாய்ப்பு உலக மக்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பேர் பார்த்தாலும் நாளைக்கு வருங்காலத்துல நீங்க தான் நிறைய நிறைய வந்துதான் அப்போ அவருக்கு வர மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட அனுபவ புலமா இது வந்து இன்னைக்கு வந்து உங்களோட பொருளாதார நிலை வந்து பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உங்க கையில என்ன இருக்கோ உங்களுக்கு சேவிங்க்கு வகையில வச்சுக்கிட்டு சன்மார்க்கத்தை நேரி தேடி வந்துருங்க இங்கே உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் சன்மார்க்கம் என்றைக்கும் இதுதான் அற்புதம் அற்புதங்க அரங்க டிவிக்காக இவ்வளோ நேரம் ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு சொல்லிட்டு போகணும் தான் நான் அடிக்கடி ஒரு கும்பலாக இருக்கும் சரி சரி பார்த்துட்டு போயிடு வந்திருக்கோம் என்ன பார்த்துட்டு ஐயா பார்த்துட்டு சரி போயிடுறது அன்னைக்கு இன்னைக்கு பேட்டி கொடுக்கணும்னு உட்காந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பேட்டி கொடுக்கணும்னு உட்காந்துருந்தேன் அந்த சித்தர்களை போட்டு படித்ததுக்கப்புறம் அந்த அருமை நமக்கு தெரிஞ்சதுனால உண்மையை நம்ம சொல்லணுங்கிறது நோக்கத்தில் தான் வந்துச்சு சரிங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக அனுபவத்தை சொன்னதுக்காகவும் அதே நேரத்தில் இதில் நம்ம எதுவுமே ஒரு ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது யார்கிட்டையும் எந்த வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குற எதுவும் கிடையாது யதார்த்தமான ஒரு யதார்த்தம் அதெல்லாம் வந்து எங்கே போனால் அந்த இதெல்லாம் வேற்றுமையெல்லாம் பார்ப்பாங்க அந்த இதெல்லாம் கிடையாது வெள்ளை வெட்டி கட்டி இருந்தாலும் சரி அழுக்கு வெட்டி கட்டி இருந்தாலும் சரி சரி அவங்களுக்கு இங்கே சாப்பாடு உண்டு அந்த மரியாதை ஆசி உண்டு ஆசி உண்டு ஆசி உண்டு அதுதான் முதல் ஆசி சாப்பாடு முதல் சாப்பிட அப்புறம் ஆசி ஆசி சரிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அவங்களோட முக்கியமான அனுபவங்களை ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருந்தாங்க இந்த அனுபவங்கள் வந்து குடிலுக்கு இது வரைக்கும் வராதவங்களுக்கு வந்தால் நன்மை அடையன்றத ஒரு உணர்த்தக்கூடிய விஷயமா இருக்குது அனைவரும் ஓங்கார குடியில் நோக்கி வாங்க ஐயாவோட கொள்கைகளை கடைப்பிடிங்க அது உங்கள் வீட்டுக்கும் நல்லாயிருக்கும் நாட்டுக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லி முடிக்கிறோம் நன்றி வணக்கம் முருகனுக்கு அரோகரா அரோகரா